நம்ம போன வகுப்பில் வந்து பயிற்சி 1.4 அதில் வந்து நம்ம கிராமர் விதியை பயன்படுத்தி தீர்வு கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்தபடியாக காசியன் நீக்கல் முறையில் தீர்வு காணுதல், இது வந்து பயிற்சி 1.5. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிற, நம்ம பயிற்சி 1.2 ரெண்டாவது மாடலில் தரம் காணுதல் கண் பார்த்துருப்போம். அந்த முறையை பயன்படுத்தி இங்கேயும் எழுத போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டதை இந்த மாதிரி நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை காசியன் நீக்கல் முறையில் தீர்க்க அப்படின்னு ஒரு மூணு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த மூணு சமன்பாடு முதல்ல நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற வடிவத்தில் எழுதி கட்டாயம் கிடையாது, எழுதிட்டு எழுத கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏ 2 - 2 - 3, 1 - 2 - 1, 3 - 1 - 2, XYZ. பிக்கு போகலாம், 2 - 3 - 1. சரி, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்னென்னா, முதல்ல விரிவுபடுத்தப்பட்ட அணி, விரிவுபடுத்தப்பட்ட அணினா வேறு ஒன்றும் பூசு கிடையாமல் ஏன்ற அணியும் பீன்ற அணியும் சேர்த்து எழுத போகிறோம். ஏன்ற அணியும் பீன்றனையும் சேர்த்து எழுதிடலாமா? சரி, சேர்த்து எழுத என்ன வருது, 2 - 2 - 3, 1 - 2 - 1, 3 - 1 - 2. இப்போ பிக்கு போகலாம், 2 - 3 - 1. சரி, அப்போ ஏக்கமா பி, அதாவது விரிவுபடுத்தப்பட்ட அணி. இப்போ இதில் என்ன ஏறுபடி வடிவத்தில் கொண்டு வரணும். இப்போ கொண்டு வரணும்னா ஏ 1-னுடைய மதிப்பு 1 இருக்கணும். அப்போ 1வது ரோவையும் 2வது ரோவையும் இடத்த மாற்றிக்கிடுவோம். சரியா, ஃபஸ்ட்டு ரோ இன்டர்சேஞ்ச் டு ஆர் 2, ஆர் 1 இன்டர்சேஞ்ச் டு ஆர் 2. இப்போ என்ன வருது, 1 - 2 - 1 + 3, 2 - 2 - 3 - 2, இது 3 - 1 - 2 - 1. சரி, ஏ 1-1-1 வந்துருச்சு. அப்போ இந்த 3-ஐ வந்து 0 ஆக்கணும், ஏறுபடி வடிவத்தில் கொண்டு வருது. 0 ஆக்கிடுவோம், அடுத்து இதை 0 ஆக்குவோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஆர் 1 அப்படியே எழுதிடுவோம். ஆர் 1 என்ன இருக்குது, 1 - 2 - 1 - 3. இப்போ நான் 2 ஸ்டெப் சேர்த்து எழுத போகிறோமா? சரியா, ஏன்னா ஏற்கனவே நம்ம பயிற்சி 1.2 பார்த்ததுனால உங்களுக்கு தெரியும். அதனால் 2 ஸ்டெப் சேர்த்து எழுதிடுவோம். இப்போ ஆர் 3 மட்டும் மாற்ற போகிறோம். ஆர் 3 - 2, ஆர் 3 - 3, ஆர் 1. இப்போ ஆர் 1-ஐ 3-ஆல் பெருக்கிறது. 3 - 6 - 3 - 3 - 9. 3 - 6 - 3 - 9. 3 - 3 - 0. -1 - இருக்கு, 3 - 3 - 0. -1 - -6, இப்போ -7. இப்போ 2 + 3, 2 + 3 - 5. அடுத்து 1 - -9, அப்போ -8. சரி, அடுத்து ஆர் 2 என்ன பண்ண போகிற, ஆர் 2 - 2, ஆர் 2 - 2 - ஆர் 1. ஆர் 1-ஐ 2-ஆல் பெருக்கி நம்ம பண்ணிடலாம், கழிச்சிடலாம். சரியா, ரஃப்பாக நம்ம எழுதி வச்சுக்கிறோம், நீ பென்சிலில் கூட எழுதிக்கலாமா? சரி, இப்போ ஆர் 1-ஐ 2-ஆல் பெருக்குனா 2 - 4 - 2 - 3 - 6. நம்முடைய தேவைக்காக பெருக்கி வச்சுக்கோங்க, 2 - 4 - 2 + 6. ஏன்னா பெருக்கிட்டோம்னா கழிக்கும்போது தவறு இல்லாமல் எழுதிக்கலாமா? இப்போ 2 - 2 - 0. சரி, அடுத்து -2 - -4, இப்போ -6. -2 - -4 - -6. அடுத்து 3 + 2, 3 + 2 - 5. சரி, அடுத்து 2 - 6 - 4.
சரியா? ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ, மைனஸ் ஆறு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் நாலு, ரைட்டு. சரி, இப்போ இந்த ரெண்டு இடத்த ஜீரோ ஆகிச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த மைனஸ் ஏழுக்கு ஜீரோ ஆக்கணும். மைனஸ் ஏழை ஜீரோ ஆக்கணும்னா என்ன பண்ணலாம்? இதை மட்டும் தான் ஜீரோ ஆக்க போகிறோம். இது நாலு உறுப்பு இருக்குது, இது மூணு உறுப்பு, இது மூணு இருக்குது. அப்போ இதை ரெண்டு உறுப்பாக மாற்றணுக்கா மைனஸ் ஏழு ஜீரோ ஆக்கணும். அப்போ ஆர் ஒன் ஆர் டூ மாற்றம் இல்லை. ஆர் ஒன்றே ஆர் டூ எழுதிடுவோம். ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு, ஆர் டூ மாற்றம் இல்லை. ஜீரோ மைனஸ் ஆறு அஞ்சு மைனஸ் நாலு, இங்கே ஆர் த்ரீ டென்ஸ் டூ சிக்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் நாற்பத்தி ரெண்டு. இங்கே செவனால் பிறகுனா மைனஸ் நாற்பத்தி ரெண்டு. அப்போ என்னென்ன பிற சிக்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் செவன் ஆர் டூ. ஆர் டூ வந்து ஏழால் பெருக்கிடணும். பெருக்கிடலாமா? இப்போ சிக்ஸ் ஆறு ஆர் த்ரீ ஏழு ஆர் டூ. சரி, இந்த ரெண்டையும் தனியாக ஓரமாக எழுதி வச்சுக்கிடுவோம், தப்பு இல்லாமல். இது என்ன ஆயிரம்? ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ தான். மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு ஜீரோ, இது பிரச்சனை இல்லை. இப்போ ஆறு இன்ட்டு அஞ்சு முப்பது ஓரம் அழிக்கிறோமா? முப்பது மைனஸ் மறந்துடாத. ஏழு இன்ட்டு அஞ்சு முப்பத்தி அஞ்சு. அப்போ என்ன வருது? மைனஸ் அஞ்சு. அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ் எட்டு. மைனஸ் எட்டு இன்ட்டு ஆறு, மைனஸ் எட்டு இன்ட்டு ஆறு மைனஸ் நாற்பத்தி எட்டு. அடுத்து ஏழு, மைனஸ் இடையில் போட்டு மறந்துடாத. ஏழு இன்ட்டு மைனஸ் நாலு, ஏழு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் இருபத்தெட்டு. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் மைனஸு ப்ளஸ் இருபத்தெட்டு. அப்போ நாற்பத்தெட்டு இருபத்தெட்டு போச்சுன்னா மைனஸ் இருபது. அம்மா, நமக்கு ஏறுபடி வடிவத்தில் கிடச்சிருக்கோம். கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவில் உள்ளது. இந்த வார்த்தையில் எழுத தேவையில்லை, நம்ம டைரெக்டாக சமன்பாடை விரிவுபடுத்தப்பட்ட அணிக்கு கொண்டு போகணுமா? இப்போ திரும்ப விரிவுபடுத்தப்பட்ட அணியை சமன்பாட்டு வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். சமன்பாட்டு வடிவத்துக்கு மாற்றணும்னா என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு மூணு. எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் இஜட் ஈக்குவல் டு மூணு, இது சமன்பாடு ஒன்று. அடுத்து ரெண்டாவது, இந்த ஜீரோலாம் விட்டு மைனஸ் ஆறு ஒய் ப்ளஸ் அஞ்சு இஜட் ஈக்குவல் டு மைனஸ் நாலு, சமன்பாடு ரெண்டு. அடுத்து மைனஸ் அஞ்சு இஜட் ஈக்குவல் டு மைனஸ் இருபது, சமன்பாடு மூணு. இப்போ சமன்பாடு மூணிலிருந்து இஜட் ஈக்குவல் டு மைனஸ் இருபதை மைனஸ் அஞ்சால் வகுத்தா என்ன கிடைக்கும்? ப்ளஸ் நாலு. இப்போ இஜட் தெரியும், இது கொண்டு போய் சமன்பாடு ரெண்டில் பிரதியிட ஒய் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெண்டில் பிரதியிட்டோம்னா மைனஸ் ஆறு ஒய் ப்ளஸ் அஞ்சு இன்ட்டு நாலு இருபது மைனஸ் நாலு. இந்த மைனஸ் ஆறு ஒய் வலது பூச்சுன்னா ப்ளஸ் ஆறு ஒய் ப்ளஸ் ஆறு ஒய். மைனஸ் நாலு இடது பூச்சுன்னா ப்ளஸ் நாலு, இருபது ப்ளஸ் நாலு இருபத்தி நாலு. இப்போ இருபத்தி நாலு ஆறால் வகுத்தோம்னா நாலு, ஒய் ஈக்குவல் டு நாலு. அப்போ ஒய் தெரியும், இஜட் தெரியும், இன்னும் எக்ஸு வேணும். இப்போ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்? சமன்பாடு ஒன்றில் பிரதியிடு. யாருக்கா? எக்ஸு தெரியாது. இப்போ ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு மைனஸ் நாலு, ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு, அது ஒரு மைனஸ் நாலு. வலது பக்கம் என்ன இருக்குது? மூணுன்னு இருக்கா? இருக்கட்டும். அப்போ எட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு, ப்ளஸ் நாலு வலது போகும்போது மைனஸ் நாலு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று, ஒய் வந்து ப்ளஸ் நாலு, இஜட் வந்து ப்ளஸ் நாலு. இந்த மதிப்பு எல்லாத்தையுமே கொண்டு போய் செக் பண்ணி பாரு, ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். சரியா? சரிம்மா. ஆ, பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் நாலாவது கணக்கு பாரு. அதாவது ஒரு சிறுவன் செல்லக்கூடிய பாதை வந்து ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ற மாதிரி சமன்பாடு கொடுத்து அந்த பையன் நடந்து செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் ஆறு கமா எட்டு, மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் பன்னெண்டு, மூணு கமா எட்டு எனும் புள்ளிகள் வழியாக செல்கிறான். இப்போ என்ன, பி ஆஃப் ஏழு கமா அறுபதுன்ற இடத்துல யார் இருக்கா? அவன் ஃப்ரெண்டு இருக்கான், நண்பன். அவனை சந்திக்கணும் அப்படின்னு அவன் சந்திக்க முடியுமா முடியாத நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காவான். இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த இருக்குது சமன்பாடு.
இந்த சமன்பாடில் இந்த பையன் நடந்து போகக்கூடிய இருக்கக்கூடிய பாதைகள் இருக்குது பார்த்தியா, அந்த புள்ளியை கொடுத்துருக்காங்க மைனஸ் 6.8 எக்ஸுக்கு போகலாம் மைனஸ். இப்போ நம்ம ஒய்யை மட்டும் பிரதிடுவோம், ஒய்க்கு 8 அடுத்து ஒய்க்கு மைனஸ் 12 ஒய்க்கு 8 பிரதிட்டாச்சா ஒய்யுடைய மதிப்பு. இப்போ எக்ஸுடைய மதிப்பு பிரதிடும் போது மைனஸ் 6 மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அடுத்து எக்ஸுக்கு போகலாம் மைனஸ் 6 பி ப்ளஸ் சி, சி வந்து சும்மா தான் இருக்கும் அப்படியே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் மைனஸ் 2, மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4A, அடுத்து மைனஸ் 2 பி, சி வந்து அசியூசுவல் எப்பயும் போல இருக்கும். சரி 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இங்கே மட்டும் ப்ளஸ் வருமா, நீ பாரு முதல் ரெண்டு இடத்த மைனஸ் போடுங்க, நீங்கள் மைனஸ் போட்டுறாத. இப்போ என்னது ப்ளஸ் 3 பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம எப்பயும் போல் விரிவுபடுத்தப்பட்ட அணி. அப்போ ஏ பி ரெண்டு சேர்த்துலிருமா, இப்போ யார் இருக்கா 36 மைனஸ் 6 1 36 மைனஸ் 6 1 இங்கே 4 மைனஸ் 2 1 இங்கே 9 3 1 சரியா, 36 மைனஸ் 6 1 4 மைனஸ் 2 1 9 3 1. இப்போ பீன்ற அணி 8 மைனஸ் 12 8. சரி கவனிமா, இப்போ நம்ம ஏ 1 எப்பயுமே 1 வரணும்னு சொல்லியிருக்கோம், இங்கே 1 இல்லை. இப்போ இந்த 4 36 மட்டும் இடத்த மாற்றிக்கிறோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக என்ன, ஆர் 1 ஆர் 2 மட்டும் இடத்த மாற்றும் போது ஆர் 1 ஆர் 2 இப்போ ஆர் 3 வந்து சேஞ்சஸ் கிடையாது, எழுதிடும் 9 3 1 8 அம்மா ஆர் 3 வந்து அப்படியே எழுதிடலாமா, சரி எழுதியாச்சு. இப்போ ஆர் 1 ஆர் 2 இடத்த மாற்றும் போது 4 மைனஸ் 2 1 மைனஸ் 12 4 மைனஸ் 2 1 மைனஸ் 12 இது 36 மைனஸ் 6 1 8. இப்போ அந்த 9 ஜீரோ ஆக்கணும், என்ன பண்ணலாம், இதை 4 பெருக்கி கழிச்சா ஜீரோ ஆயிரும்ல. அப்போ ஆர் 3 இப்போ ஆர் 3 மட்டும் மாற்றுவோம், இல்லை நான் ஆர் 2 சேர்த்து மாற்றேன்னா மாற்றிக்கலாம். சரி நம்ம ஆர் 3 மட்டும் மாற்றணும், என்ன வருது 4 மைனஸ் 2 1 மைனஸ் 12 இங்கே 36 மைனஸ் 6 1 8 இதை 4 பெருக்கினா என்ன வரும், எழுதிடுவோம் ஆர் 3 டென்ஸ் டு 4 ஆர் 3 மைனஸ் ஆர் 2 4 பெருக்கினா 36 4 இன்ட்டு 3 12 4 இன்ட்டு 1 4 8 இன்ட்டு 4 32 சரி 36 மைனஸ் 36 ஜீரோ. நான் அணி எதுவும் தெரியணுங்கள, சரி அடுத்து 12 ப்ளஸ் 6 அப்போ 18 4 மைனஸ் 1 4 மைனஸ் 1 எவ்வளோமா 3 அடுத்து 32 32 8 போச்சுன்னா 24 4 மைனஸ் 2 1 மைனஸ் 12 4 மைனஸ் 2 1 மைனஸ் 12 இங்கே 0 18 3 24 சரி. இப்போ ஆர் 2 யார் இருக்கா, இந்த இருக்குது காரணம் எழுதுவோம் ஆர் 2 மைனஸ் 9 ஆர் 1 ஆர் 1 என்ன பண்ணுமோ 9 பெருக்கிட்டு கழிக்க சொல்லியிருக்காங்க, பெருக்கிட்டு கழிச்சிக்கிறோமா, ஆர் 1 வந்து 9 பெருக்கி கழிக்கணுமா. சரி 9 × 4 36 இங்கே 9 × 2 மைனஸ் 18 9 × 1 9 9 × 12 மைனஸ் 108 99 108 ரைட்டு. இப்போ இதிலேருந்து கழிக்கணும் 36 மைனஸ் 36 0 அடுத்து மைனஸ் 6 ப்ளஸ் 18 அப்போ என்ன வருது 12 நல்லவனே மைனஸ் 6 ப்ளஸ் ப்ளஸ் 18 18 6 போச்சுன்னா 12 ரைட்டு. அடுத்து 1 மைனஸ் 9 அப்போ மைனஸ் 8 1 மைனஸ் 9 மைனஸ் 8 அப்போ 8 இது ஒரு ப்ளஸ் 108 அப்போ 108 8 கூட்டம் என்ன வருது 116 நல்லா கவுனே. அடுத்து வந்து இங்கே உறுப்புகளின் எண்ணிக்கை 4 3 இங்கே 2 வரணும், அப்போ 18 பூஜ்ஜியம் ஆக்கணும், 18 பூஜ்ஜியம் ஆக்கணும் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும்.
அப்போ இதை மூணால் வகுத்தா ஆறு வரும், இதை ரெண்டால் வகுத்தா ஆறு வரும். சரி, இப்போ மூல ரெண்டாலையும் மூணாலையும் வகுப்போம், அப்புறமேல் பார்ப்போம். சரி, அப்போ ஆறு ஒன்று சேஞ்சஸ் கிடையாது, நாலு மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் பன்னெண்டு. அப்போ என்ன பண்ணிடுவோம், ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ பை டூ, பன்னெண்டு பை ரெண்டு ஆறு, மைனஸ் எட்டை ரெண்டால் வகுத்தோம்னா என்ன வரும், மைனஸ் நாலு. நூற்றி பதினாறு ரெண்டால் வகுத்தால் ஐம்பத்தி எட்டு தானே, ஐம்பத்தி எட்டு நூற்றி பதினாறு ரைட்டு. அடுத்து மூணால் வகுக்கணும், ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ பை த்ரீ, இப்போ ஜீரோ. பதினெட்டை மூணால் வகுத்தோம்னா ஆறு, இப்போ மூணு மூணால் வகுத்தோம்னா ஒன்று, மூணு மூணால் வகுத்தோம்னா ஒன்று, இருபத்தி நாலு மூணால் வகுத்தோம்னா எட்டு. சரி, இப்போ ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ ஆயிருமா, இப்போ ஆர் ஒன் ஆர் டூ வந்து மாற்றம் இல்லை. ஆர் ஒன் என்ன இருக்குது, நாலு மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் பன்னெண்டு, ஆர் டூ மாற்றம் இல்லை, ஜீரோ ஆறு மைனஸ் நாலு ஐம்பத்தி எட்டு. இப்போ ஆர் த்ரீ மட்டும்தான் மாறுது, என்ன மாறுது, ஆர் த்ரீ மைனஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ, ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ, ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ, ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ பூஜ்ஜியமா. சரி, ஒன்று ப்ளஸ் நாலு, ஏன்னா ஊடால் மைனஸ் இருக்குல்ல, அப்போ ப்ளஸ் நாலு எப்போ என்ன ஆயிரும், அஞ்சு. அப்போ எட்டு மைனஸ் ஐம்பத்தி எட்டு, அப்போ மைனஸ் ஐம்பது மைனஸ் ஐம்பது. சரி, இப்போ நம்ம நல்லா இருக்கணும், இங்கே வந்து மாறிகள் வந்து ஏபிசி இருக்குமா, எக்ஸோ இசட் கிடையாது. அப்போ திரும்ப ஏபிசின்னு எழுதணும், திரும்ப சமன்பாடு எழுதணும், ஏன்னா நமக்கு வந்து ஏறுபடி வடிவத்தில் கிடச்சிருக்கோம். சரி, அப்போ என்ன, கடைசி சமான அணையானது ஏறுபடி வடிவில் உள்ளது. ஆனால் காசியனில் எழுத வேண்டிய கதையெல்லாம் எழுத வேண்டாம், டைரெக்டாக போயிடுவோம். என்ன எழுத போகிற, நாலு ஏ மைனஸ் ரெண்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு, நாலு ஏ மைனஸ் ரெண்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு. அடுத்து ஆறு பி மைனஸ் நாலு சி ஈக்குவல் டு ஐம்பத்தி எட்டு, இது சமன்பாடு ஒன்று, இது சமன்பாடு ரெண்டு, இது அஞ்சு சி ஈக்குவல் டு மைனஸ் ஐம்பது சமன்பாடு மூணு. அப்போ சமன்பாடு மூணிலிருந்து சியுடைய மதிப்பு என்னம்மா, மைனஸ் ஐம்பது அஞ்சால் அடித்தோம்னா மைனஸ் பத்து. சரி, சமன்பாடு ரெண்டில் சியுடைய மதிப்பை பிரதியீடு, என்ன வருது, ஆறு பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இப்போ நாலு இன்ட்டு பத்து நாற்பது. அம்மா ப்ளஸ் நாற்பது வலது போகும்போது மைனஸ் நாற்பது, அப்போ ஆறு பி ஈக்குவல் டு ஐம்பத்தி எட்டு மைனஸ் நாற்பது பதினெட்டு. சரியா, ஆறு பி ஈக்குவல் டு பதினெட்டு, அப்போ பியோடைய மதிப்பு மூணு. சரி, அடுத்து சமன்பாடு ஒன்றில் பியோட மதிப்பு சியோட மதிப்பு பிரதிடுவோம். இப்போ சமன்பாடு ஒன்றில் யார் இருக்கா, நாலு ஏ மைனஸ் ரெண்டு பி, இப்போ ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு. அடுத்து சி மைனஸ் பத்து ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு. சரியா, இப்போ நாலு ஏ மைனஸ் ஆறு மைனஸ் பத்து ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு. இந்த மைனஸ் பதினாறு வலது பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் பதினாறு, இப்போ பதினாறில் பன்னெண்டு போச்சுன்னா நாலு, இப்போ நாலு ஏ ஈக்குவல் டு நாலு, அப்போ ஏயுடைய மதிப்பு என்னம்மா ஒன்று. அம்மா ஏ தெரியும் பி தெரியும் சி தெரியும். இப்போ அந்த மாணவன் வந்து நண்பனை சந்திப்பானா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு என்ன பண்ணிடுவோம், கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா, எங்கே, இந்த ஒய் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சியில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ ஏக்கு பலா ஒன்று, அப்போ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பிக்கு பலா மூணு, இப்போ மூணு எக்ஸ். சிக்கு போகலாம் மைனஸ் பத்து, இப்போ ஒய் ஈக்குவல் டு மூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் பத்து. இப்போ நம்ம எக்ஸுடைய மதிப்பு ஏழுன்னு பிரதிக்கிடு, இருந்தா இருக்காங்களா நண்பன், எக்ஸ் ஏழுன்னு பிரதிக்கிட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு ஏழு ஸ்கொயரு நாற்பத்தி ஒம்பது, ஏழு இன்ட்டு மூணு இருபத்தி ஒன்று மைனஸ் பத்து, அப்போ என்ன வருது எழுபது, எழுபதில் பத்து போச்சுன்னா அறுபது.
இப்போ கண்டிப்பாக 7,60 7,60 அப்போ என்ன சொல்லிடலாம் கடைசியாக? அவன் நண்பனை சந்திக்க முடியும். அவன் நண்பனை 7,60 சந்திக்க முடியும். 7,60 சந்திக்க முடியும். பயிற்சி 1.5 நம்ம 4 கணக்கு பார்த்தோம் பார்த்தியா, அதே மாதிரி இப்போ 2 கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ஆஃப் அதாவது கொடுக்கப்பட்ட சமன்பாடு ax2 + bx + cன்ற ஒரு சமன்பாடு கொடுத்து x + 3 வகுக்கும்போது 21, x - 5 வகுக்கும்போது 61, x - 1 வகுக்கும்போது 9 அப்படின்ற மீதி கிடைக்குது. அந்த மாதிரி மீதி கிடைச்சதுன்னா நமக்கு ஏபிசியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ கொடுக்கப்பட்டதை நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, x + 3 நல்லா ஒன்று x + 3 அப்படின்னா என்ன ஒன்றுனா =0, அப்போ x = -3 எடுத்துக்கோ. அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பிரதிக்கலாம், -3 பிரதிக்கிடு. இப்போ பிரதிக்கிட்டால் 3² 9, அப்போ 9a - 3b + c = 21 வந்து மீதி கொடுத்துட்டான்ல, அதனால் வலது பக்கத்தில் எழுதிக்கிறோம். அடுத்து 2வது மீதி 61, 3வது மீதி 9. சரி 5 ஓட்டோம்னா 5² 25a - 5b + c = 61. இப்போ f(1) 1 ஓட்டோம்னா abc = 9. இப்போ விரிவுபடுத்தப்பட்ட அணியை எழுதிக்கிறோம். விரிவுபடுத்தப்பட்ட அணி என்ன இருக்குது, ஏ பி ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாமா. இப்போ என்ன இருக்குது, 9. அம்மா நம்ம எழுதும்போதே மாற்றி எழுதுனா எழுதிக்கலாமா, இந்த இருக்குல்ல இதை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டால் என்ன வரும், கொஞ்சம் அந்த R1 R3 மாற்ற வேண்டிய வேலை இல்லாமல் போயிடும். இதை வேணால் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோமா, 1 1 1 9. ஏன்னா ஒரு ஸ்டெப் நம்ம குறையும். சரி அடுத்து 9 - 3 + 1 = 21. அடுத்து 25 5 1 61. சரி இது மாதிரி இருக்கா, சரி a11 1 இருக்கு. சரி இதை என்ன ஒன்று ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றணும். இப்போ 25 0 ஆக்கணுமா, 25 0 ஆக்கணும்னா நம்ம ரெண்டு ஸ்டெப் சேர்த்து எழுத போகிறோமா. சரி முதல்ல 1 1 1 9, இதை 25 பெருக்கி வச்சுக்கோ, என்ன வருது, 25 25 25. 9 × 25 எவ்வளோமா, 4 × 25 100, 9 × 25 225. சரி இப்போ 25 - 25 0, காரணம் எழுதிடுவேன். என்ன காரணம், R3 - R3 - 25 R1. R1 25 பெருக்கி கழிக்க சொல்லியிருக்கு. சரியா, சரி இங்கே 5 - 25 அப்போ -20, 5 - 25 அடுத்து 1 - 25 - 24, 61 - 225, 61 - 225 கழிக்கணும். இப்போ கழிச்சு என்ன வருமா, 5 - 1 போச்சுன்னா 4, சரி 12 - 6 போச்சுன்னா 6, 164 -164 ரைட்டான்னு பார்த்துக்கோ, 165 225 ரைட், -164. இங்கே 9 இருக்கா, அந்த 9 ஜீரோ ஆக்கணும்னா 6 1 9 பெருக்கிறு. 6 1 9 பெருக்கணும்னா 9 9 9 81. சரி இப்போ 9 - 9 9 - 9 0. சரி அடுத்து மறைச்சிருமா, இங்கே -3 - 9 அப்போ -12, அடுத்து 1 - 9 - 8. 21 - 81 போச்சுன்னா 21 - 81 எவ்வளவு, 60. சரி அந்த 60 - 21 கூட்டினா 81 வருதான்னு பார்த்துக்கோ. சரி 60 + 21 81. சரி ரைட்டு, இப்போ என்ன பண்ணிடுவோம், R1 R2 R3 கண்டுபிடிச்சா, இதில் 4 உறுப்பு, இதில் 3 உறுப்பு, இதுலேயும் 3 உறுப்பு.
சரி இப்போ என்ன பண்ணிடுவோம், இதில் 20 வந்து ஜீரோவாக்கணும், 20 ஜீரோவாக்கணுமா, இங்கே 12 இருக்குது, இங்கே 20 இருக்குது, ரெண்டு ஒரே மாதிரி எப்படி கொண்டு வருது? இதை 4 வகுத்தோம்னா 3 வரும், இது 5 வரும். சரியா? அப்போ என்ன பண்ணுவா, சரி மூளை சரி சுருக்கிக்கிடுவோம், சரி 4 வகுத்தா என்ன வருது? ஆமாம், 4 தான் எல்லாத்துலேயும் வகுக்கப்படும். சரி அப்போ 4 வகுத்தா -3, சரி இங்கே -2, அடுத்து -15, சரி -3 -2 -15, இங்கே 4 வகுத்தோம்னா என்ன வருது? 0. 0வா? இங்கே 0 என்ன வருதுமா? இங்கே 4 வகுத்தோம் -5, இங்கே -6, அடுத்து 4 வகுத்தோம்னா 4 16 1 4, இங்கே 5 இருக்குமா, இங்கே 3 இருக்குமா? 5 3, அப்போ இங்கே என்ன பண்ணணும், 15 கொண்டு வரணும். 15 கொண்டு வரணும், இது 5 இது 3 பெருக்கு. இப்போ 6 மாற்றம் இல்லை, என்ன வருது? 1 1 9. இப்போ R2 மாற்றம் இல்லை, R2 என்ன இருக்குது? 0 -3 -2 -15. 0 -3 -2 -15, இங்கே என்ன வருது? இதை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம், என்ன மாற்ற போகிறோம்? R3 டென்ஸ் டூ 3 பெருக்கிறேன், 3 R3 மைனஸ் 5 3R3 - 5R2. R3-ஐ வந்து 3 பெருக்கி R2-ஐ 5 பெருக்கி கழிச்சிரு. இங்கே மூல பெருக்கி வச்சுக்கிறோமா ஓரமாக. இப்போ R2-ஐ 5 பெருக்கினா என்ன வருது? -15, இங்கே -10, இங்கே இது 15 5 பெருக்கணுமா? 5 பெருக்கினா என்ன வருது? 50, அது ஒரு 25, 75. சரி அதே போல் இதை வந்து எதால் பெருக்கணும்? 3 பெருக்கணும். அப்போ என்ன பண்ணிடும், -15. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லாம் தேவையில்லை, 0 தான் வரும், தைரியம் எழுதலாம். சரி அடுத்து இதை என்ன பண்ணணும், 3 பெருக்கணும், என்ன வருது? -18 -18, இங்கே 3 பெருக்கணும், -123 -123. சரி இப்போ இதிலிருந்து இது கழிப்பு என்ன வருது? 0 0 -18, இது +10 நான் இடையில ஒரு மைனஸ் இருக்குல்ல, அப்போ என்ன ஆகும்? +10, அதனால தான் இங்கே 0 ஆச்சு. இப்போ -18 +10, அப்போ என்ன ஆகும்? -8. இப்போ -123 +75, 123 75 போச்சுன்னு எவ்வளோமா? இப்போ 23 3 5 போகுது, அப்போ 13 5 போச்சுன்னா 8. என்னுடைய அடையாளம் மைனஸ் மறந்துடாமல் போட்டுரு. சரியா? இங்கே ஒன்று கடன் வாங்கியாச்சு, 13 5 போச்சுன்னா 8, மீதி 11 7 போச்சுன்னா 4, 48. சரியா? சரி இப்போ கூட்டி பார்த்துரு, 48 75 75 83 123. அப்போ என்ன கிடச்சிருது? ஏறுபடி வடிவம் கிடச்சிரும். இப்போ நம்ம எப்பயும் போல் காசியம் தானே, நம்ம எப்பயும் போல் எழுதிடுவோம் சமன்பாடு வடிவத்துக்கு. இங்கே யார் இருக்கா? மாறிகள் ஏபிசி இருக்கா? அப்போ ஏ பிசி ஈக்குவல் டு 9. அடுத்து ரெண்டாவது -3B - 2C - 15. முதலே மைனஸ் எல்லாம் அடிக்கணும், அடிச்சுக்கலாமா? சரி அடுத்து இங்கே -8C - 48, சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3. அப்போ சமன் 3 என்ன சொல்லிடலாம்? சி ஈக்குவல் டு -48 - 8 வகுத்தா என்ன வருது? 6. அடுத்து சமன்பாடு 2 கொண்டு போய் பிரதிடுவோம், -3B - 2 × 6 - 12 ஈக்குவல் டு -15. -3B வலது போச்சுன்னா +3B. -15 இடது பக்கம் வரும்போது +15. 15 - 12 - 3. 3B = 3. அப்போ B = 1.
இப்போ சி வந்து ஆறு பி வந்து ஒன்று ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ சமன்பாடு ஒன்றில் பிரதிக்கிடு, ஒன்றாவது சமன்பாடு என்ன இருக்குது, இந்த இருக்குது, ஏ தெரியாது, பி வந்து ஒன்று, சி வந்து ஆறு, ஈக்குவல் டு ஒம்பது. இப்போ ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு, ப்ளஸ் ஏழு வலதுக்கு போச்சுன்னா ஒம்பது மைனஸ் ஏழு ரெண்டு. இப்போ ஏ ரெண்டு பி ஒன்று சி வந்து ஆறு, மூணையும் கூட்டினா என்ன கிடச்சிரும், ஒம்பது. கவனிமா, சரி இந்த மதிப்பு பிரதிக்கிட்டு ஆன்சர் ஆகிட்டான்றது செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா, சரி நம்ம இந்த பாடப்பகுதியிலிருந்து இன்றைக்கி நடத்தின வகுப்பிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த ஒரு சமன்பாடுகள் கொடுக்கப்பட்டாலும் காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நம்மளால் தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத இந்த பாடப்பகுதியிலேருந்து தெரிஞ்சுருக்கோம். அடுத்த பாடப்பகுதி அதாவது பயிற்சி 1.6, அது தரம் காணுதல் முறையில் தீர்வு காணுதல். அதை அடுத்த வகுப்பில் நம்ம பார்த்துக்குருவோம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685. தொலைபேசி எண் 7824015000.